அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கெவின் குரூட்டர்ட் இயக்கத்தில் சமீபத்தில் 10வது பார்ட்டாக வெளியான சா திரைப்படத்தின் விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சா திரைப்படங்கள் வரிசையில் இந்த படம் 10வது பார்ட் என்றாலும் 2004 வெளியான சா ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் 2005 வெளியான சா இரண்டாம் பார்ட்டுக்கும் நடுவில் நடக்கிறது தான் இந்த படத்துடைய கதை. வாங்க இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். மூளையில் ஏற்பட்ட கேன்சர் காரணமாக தன் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்காரு ஹீரோ ஜான் கார்மர். கடைசியாக எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டின் படி இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருக்க வாய்ப்பு இருப்பதாக டாக்டர் சொல்கிறாரு. ரொம்ப பக்கத்தில் தன்னோட மரணம் இருக்குன்னு தெரிஞ்சும் கேன்சரால் பாதிக்கப்பட்ட பலர் கலந்து கொள்ளும் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாரு. இதே கவுன்சிலிங்கில் அறிமுகமான ஹென்றி என்பவனை பல நாட்கள் கழித்து சந்திக்கிறாரு ஜான். நல்லா உற்சாகமாக தெரியும் ஹென்றியிடம் ஜான் பேசும்போது அவனது கேன்சர் நோய் முற்றிலும் குணமடைந்ததா சொல்கிறான். எப்படின்னு ஜான் விசாரிக்கிறாரு. நார்வேயில் இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததாகவும் அந்த மருத்துவ முறையை எஃப்டிஏ அப்ரூவ் பண்ணாததால் அவங்க சொல்கிற இடத்துக்கு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும் என்ற விஷயத்தையும் சொல்லி கூடவே அவங்க வெப்சைட் அட்ரஸையும் கொடுக்குறாரு ஹென்றி. தன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை மெயில் பண்ணிட்டு காத்திருக்காரு ஜான். சில நாட்களுக்கு பிறகு டாக்டர் பீட்டர்சன் என்பவரது மகளான டாக்டர் சிசிலியா கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் மெக்சிகோவுக்கு வந்தால் உங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம்னு நம்பிக்கையாக பேசுகிறாங்க. சொன்ன மாதிரியே மெக்சிகோ போய் இறங்குறாரு. இவருக்காகவே காத்திருந்த டாக்ஸி டிரைவர் மூலமாக ஹாஸ்பிட்டல் போகும் வழியில் முகமூடி அணிந்த நபர்கள் சிலரால் கடத்தப்படுற ஜானை ஒரு பெரிய கட்டிடத்தின் முன்பு இறக்கி விடுறாங்க. கேப்ரியா என்ற பெண் ஜானை உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. டாக்டர் சிசிலியா உள்ளே இருக்காங்க. பழைய கட்டடத்துக்குள்ளே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏன் இவ்வளவு ரகசியமாக இதை செய்கிறீங்கன்னு ஜான் கேட்கும்போது, உங்களை போல கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்களை குணப்படுத்தாமல் வச்சுருந்தா தான் மருந்து கம்பெனிக்கு லாபம். நாங்கள் கேன்சர் நோயை முற்றிலுமாக குணப்படுத்துவதால் எங்களை நசுக்க பார்க்குறாங்க இந்த மருந்து கம்பெனிக்காரங்க. அதனால தான் இவ்வளவு ரகசியமாக நாங்கள் இயங்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறா சிசிலியா. ஜானுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறவங்களை ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. திட்டமிட்டபடி ஆப்ரேஷனும் நடக்குது. மயக்கம் தெளிஞ்சு ஜான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வேற ஒரு இடத்துல இருக்காரு. வெற்றிகரமாக நடந்த இந்த ஆப்ரேஷனில் உங்கள் கேன்சர் முற்றிலுமாக குணமாயிடுச்சு. இனி நீங்கள் சாப்பிட வேண்டிய மருந்துகள் என்று சில மருந்துகளை கொடுத்துட்டு சிசிலியா கிளம்புறாங்க. ஜானும் தன் ஆப்ரேஷனுக்கு உண்டான பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஆப்ரேஷனுக்கு முன்பு தனக்கு கிஃப்டாக ஒரு ட்ரிங்கை கொடுத்த கேப்ரியாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க ஜான் திரும்பவும் அந்த கட்டிடத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா எல்லாமே செதறி கிடக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது ட்ரீட்மெண்ட் என்ற பேரில் தன்னை ஏமாற்றியிருக்காங்கன்னு. ஜானை போல உயிருக்கு போராடும் பலரையும் இதே போல ஏமாற்றி இருக்காங்கன்னு தெரிய வருது. சும்மா விட்டுருவாரா ஜானு? இதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் பிடிச்சு அவங்கவுங்க செய்த தவறுக்கு தண்டனையாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அதே கட்டடத்தில் தன்னால் உருவாக்கப்பட்ட ஜிக்ஸா ட்ராப்பில் தண்டனை கொடுக்குறாரு. ஜானின் கொடூரமான ட்ராப்புக்குள்ளே சிக்கிக்கொண்ட இவர்களால் உயிரோட தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். முதலாவதாக இந்த படத்தில் மறுபடியும் ஜான் கிரேமரையும் அமெண்டாவரையும் ஸ்க்ரீனில் ஜிக்ஸாவை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பழைய சா திரைப்படங்களின் காலத்துக்கே இந்த படம் என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதிலும் குறிப்பாக ஜான் கிரேமராக நடித்த டோபின் பெல் இந்த படத்தில் தன்னோட அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. என்னதான் கொடூரமானவனாக இருந்தாலும் ட்ராப்பில் தப்பித்தவர்களோட உயிரை காப்பாற்றுவது, அப்பாவி சிறுவனுக்காக தன்னோட உயிரை தியாகம் செய்யும் காட்சி என கொடூரத்தையும் கருணையையும் ஒரே நேரத்தில் காண்பித்து சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஒளிப்பதிவு, கிராஃபிக்ஸ் மற்றும் பேக்ரவுண்ட் மியூசிக் என எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் கிட்ட இருந்து திருடுபவனுக்கு கொடுக்க போகும் தண்டனையை ஜான் கற்பனை செய்து பார்க்கும் காட்சி, ஒரு ட்ராப்பில் தண்டனை கொடுக்கும் கடவுளான டாலக்கின் சிலை போல ஒருவனை ஆக்குவது, சா படங்களுக்கே உரிய ட்விஸ்ட்டும் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் சரியாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஜான் ஏமாற்றப்பட்டது தெரிஞ்ச பிறகு படம் வேற லெவலில் போகுது. ஒரு கட்டத்தில் நம்ம அனைவரையும் சீட் எஜ்ஜில் உட்கார வைக்கிறாங்க. சமீபத்தில் வெளியான ஹாரர் படங்களில் இது சிறந்த படம். கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் என ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.